மலேசியாவில் பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் பேராசிரியர் முனைவர் ராமசாமி அவர்களுடைய மகளுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெறுகிறது. அதற்கு அவர் அழைப்புதல் அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு கடிதமும் அனுப்பியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் நான் விசா அனுமதி பெற்றேன். இந்த பாஸ்போர்ட்டு முதல்ல அதுக்காக பாஸ்போர்ட் வாங்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். விசா அனுமதி கிடைச்சது, ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. வாழ்க்கையில் பல அனுபவங்கள், இன்றைக்கு ஒரு நல்ல அனுபவம். நேற்று ராத்திரி வீட்டில் சாப்பிட்டு போனது தான், 24 மணி நேரம் ஆகுது. என்னுடைய செயலாளர் அவர் நான் சாப்பிடுன்னு அவரும் சாப்பிடல. நான் போய் அந்த கவுண்டருக்கு போன உடனே செக் பண்ண கூட இல்லை, நேமை தான் பார்த்தாப்புல, வைகோ யூ ஆர் பிளாக் லிஸ்டட், யூ கான்ட் என்டர் மலேசியா. உடனே அவங்க கூட அங்கே உள்ள அதிகாரிகள் என்னை அழைச்சிட்டு அந்த இமிக்ரேஷன் அவங்க ஹெட் ஆஃபீஸ் அங்கே உள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட முதல்ல கேட்டது யூ ஆர் தமிழ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லைங்க, நான் இந்தியாவில் உள்ள ஒரு தமிழன், நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன்னு அந்த ஐடி பார்லிமெண்ட் மெம்பர் எக்ஸ்எம்பி ஐடி கார்டை கூட காட்டினேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மேலே நிறைய கேசஸ் இருக்குது, எல்டிடிக்கு நீங்கள் எல்டிடி, யூ பிலாங் டு எல்டிடி, ஆர் யூ எல்டிடின்னு கேட்டாங்க. அதுமாதிரி சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி, உங்கள் மேலே நிறைய கேசஸ் இருக்குது, அதனால் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா. நான் உடனே கல்யாண பத்திரிக்கை, எனக்கு வந்த அழைப்பு அதை எடுத்து காட்டினேன். இதுக்கு முன்னாடி 2014 2015 நான் கோலாலம்பூருக்கு வந்து இதே வழி தான் பெனாங்குக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு விவரம்லாம் சொன்னேன். அதன் பிறகு அங்கேருந்து அவங்க துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமிக்கு நான் தொடர்பு கொண்டு சொன்ன உடனே அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அவர் எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. அவங்க பெனாங்கு முதலமைச்சரே சீஃப் மினிஸ்டர் லிம்கான் யங், அவர் டிப்டி பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசினார். பேசிட்டு எங்கிட்ட சொன்னார். அப்போ என்கிட்ட அவர் பினாங்கு துணை முதல்வர் என்கிட்ட சொன்னது, ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்க, யூ ஆர் ஏ செக்யூரிட்டி த்ரெட் டு மலேசியா, இதே வார்த்தையை சொன்னார். நீங்கள் மலேசியாவுக்கு ஒரு ஆபத்தான ஆள், பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு சொல்லி கொண்டிருக்காங்க, ரொம்ப நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாரு. ஒரு 10 மணி வரையில் இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு டிப்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு, உங்களுக்கு மலேசியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன். இல்லைங்க, டிப்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்தும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் போக முடியாது. அப்புறம் என்ன செய்துட்டாங்கன்னா, என்னை ஓரமாக கொண்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஜாமான்கள்லாம் இருக்கிற இடத்து பக்கத்தில் உட்கார வச்சாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. மணி 11:00 மணிக்கு மேலே, 12:00 மணிக்கு மேலே ஃபுட் கோர்ட் நிறைய இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே, ஏதாவது சாப்பிட்லாமான்னு நினச்சா நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, உங்கள் செக்ரட்டரி வேணால் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னாங்க. இனி ஒரு கைதி மாதிரி வச்சதுனால எனக்கு ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் ஒரு அந்த அதிகாரிகளை நான் குறை சொல்லலை, அவங்க அந்த உள்ள 2-3 பெண் அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப அன்பாக தான் பேசுனாங்க. ஆனால் மேலிடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவு, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த நடத்தின முறையில் என்னை வந்து ஒரு அசைவ கூட இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சு 16 மணி நேரம் உட்காந்துருந்துருக்கேன். காலையில் 6:30 நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருந்துருக்கிறேன். அதன் பிறகு எனக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வரல. காரணம், அவங்க ஒரு ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அங்கே பினாங்கு சிஎம் எல்லாம் கூட பேசினார் தெரிஞ்சு கூட என்னை கொஞ்சம் அசைய கூட விடலை அங்கேருந்து. அதன் பிறகு இதுக்கு என்ன காரணம்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் 2009 அப்பொழுது நடைபெற்ற ஈழத்தமிழின படுகொலை குறித்து நான் கடுமையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை, இவங்க தான் ஜெனோசைடுக்கு காரணம் அப்படின்னு. அப்போ வந்து இங்கே ஹம்சா வந்து ஸ்ரீலங்கா டிப்டி ஹை கமிஷனராக இருந்தார், இப்போ பிரிட்டனில் யூகேயில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஃபோல்டர் தயார் பண்ணி
எல்லா எம்பசி ஐ கமிஷனுக்கும் என்னை பற்றி அனுப்புனார். அது நான் அமெரிக்காவுக்கு விசா வாங்கணும், என் மகளை பார்க்க போகணும்னு போகும்போது, யூ ஆர் இன்எலிஜிபிள் டு கெட் விசா, இதே கான்சல் ஜெனரல் என்கிட்ட சொன்னது. பிகாஸ் யூ பிலாங் டு எ பேண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ எம் நாட் எ மெம்பர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ஐ எம் எ சப்போர்ட்டர்னு. அவங்க ஏற்றுக்கல. யூ ஆர் இன்எலிஜிபிள், த பேண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வில் நாட் எவர் பி அலவுட் டு என்டர் அமெரிக்கான்னாரு. பிறகு நான் விளக்கம் சொன்ன உடனே 2 hours என்கிட்ட தனியாக கூப்பிட்டு விளக்கம் கேட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன எடுத்து காட்டினாங்கன்னா, இந்த கிளிநொச்சியில் எல்டிடி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிபட்ட பிறகு அங்கே எடுத்த வீடியோ, அங்கே கிடைச்ச அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து, அதில் அந்த 1989 பிப்ரவரியில் நான் அங்கே 25 நாள் அங்கே இருந்தேன். மன்னிக்காட்டில் தலைவர் பிரபாகரன் கூட இருந்தேன். அப்போ நான் காட்டுக்குள்ளே போகிறப்ப பாதுகாப்புக்காக அவங்க அட்டையர் தான் போட்டிருந்தேன், கேமஃப்ளேஜ் ட்ரெஸ்ஸு. அந்த ஃபோட்டோஸு, அவர் பிரபாகரன் இருக்கிற ஃபோட்டோஸு, இது எல்லாத்தையும் இந்தியாவில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் அதை பெருசு பண்ணலை, இந்தியாவில் உள்ள டெல்லியில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் டிவி எல்லாத்துலேயும் போட்டு, நான் ஏதோ எல்டிடி அமைப்பில் அப்போ இருக்கிற மாதிரி போட்டாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இத்தனை வருஷம் நான் சொல்லலை. 89 எல்டிடி பேன் கிடையாது, அப்போ பேன் கிடையாது. நான் அங்கே போய் இருந்தேன், அவங்க இருந்த அந்த ஃபோட்டோஸு, அந்த வீடியோ இதெல்லாம் வச்சு இவர் வந்து இ பிலாங்ஸ் டு எல்டிடி ஆர்கனைசேஷன்னு ஸ்ரீலங்கா டிப்டி ஹை கமிஷனர் எல்லா எம்பசி ஹை கமிஷனுக்கும் அனுப்புனதுனால நான் எந்த நாட்டுக்கும் நான் விசாரணை கிடையாது. பிரஸல்ஸ் ஒரு இடத்துக்கு மட்டும் கிடைச்சது. அங்கே போய் நான் வந்து இனப்படுகொலைக்கு கூட்டு சர்வதேச நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும், பொது வாக்கெடுப்பு நடத்தணும், ரெஃபரண்டம் நடத்தணும் தமிழர் பகுதியில், தமிழர் தாயகத்தில், வெளிநாடுகளில் ஈழத்தமிழுக்கு நடத்தணும். அந்த கருத்தை அது வரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த ரெஃபரண்டம்ங்கிறத நான் சொன்ன பிறகு ஜெர்மனிக்கு விசா எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சுவிட்சர்லாந்து எனக்கு விசா இல்லைன்ட்டாங்க, யூகே பிரிட்டன் எனக்கு விசா இல்லைன்ட்டாங்க, கனடா எனக்கு விசா இல்லைன்ட்டாங்க, அமெரிக்கா எனக்கு விசா கொடுக்கல. கோலாலம்பூரில் மட்டும் அவர் பினாங்கு டிப்டி சீஃப் மினிஸ்டர் முயற்சியில் எனக்கு விசா முந்தி கிடைச்சது, அனுமதி கிடைச்சது. இதுதான் காரணம். ஆனால் இந்திய தூதரகத்தை வந்து அவருக்கு, நம்ம மலேசியாவில் தூதரக திருமூர்த்தின்னு இருக்கார், நம்ம தமிழர் தான் அவர், அவர் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினார். ஒரு மாலை 5 மணி இருக்கும், எனக்கு முன்கூட்டி தெரியாது நீங்கள் வர்றது, 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பொதுவாக வந்திருந்தது மலேசியா பத்திரிகைகளில் நான் வர்றதாக திருமணத்துக்கு வரவேற்புக்கு. இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்கள் சாப்பிட கூட இல்லைன்னு கேள்விப்பட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு அனுப்பட்டுமான்னாரு. இப்போ நீங்கள் அனுப்ப முடியாது, 8 மணிக்கு என்ன பிளேனில் ஏற்ற போகிறாங்க, நீங்கள் கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையோடு கேட்டார். இந்திய தூதராக மலேசியாவில் இருக்கிற திருமூர்த்தி அவர்கள் மிகுந்த கவலையோடு கேட்டார், நாங்கள் இந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் என்னை ஃபோனை இவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர் என்கிட்ட இவரையும் ஒரு உரமாக வச்சுட்டாங்க, என்னை தனியாக வச்சுட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் சகோதரர் முக ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் திருநாவுக்கரசர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி கே வாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன், இப்படி பல தலைவர்கள் வந்து இதை கண்டித்து என்னை இந்த மாதிரி நடத்தினது முறையில்லைன்னு தெரிவித்து அறிக்கை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று மட்டும் நான் ஊடகங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், அதாவது ஈழத்தமிழர்கள் படுகொலை நடத்தப்பட்டது மட்டுமல்ல, இதை பற்றி சர்வதேச மன்றங்களில் எங்கேயும் பேச விடக்கூடாதுன்னு இலங்கை அரசு நினைக்குது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழக நிறுவன தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் கண்டித்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெளிநாடுகளில் இதை பற்றி பேசவே விடக்கூடாது. நான் பிரஸல்ஸில் பேசினதான் மெயின் காரணம், அந்த ரெஃபரண்டம் சொன்னதில் எந்த நாட்டுக்கு நான் போக முடியாது, இந்த குரலே எங்கேயும் எழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சிங்கள அரசு தான் இது செய்யுது, அவங்களே சொல்கிறாங்க. எங்கிட்ட கேட்டது பூரா, நீங்கள் எல்டிடியா, ஸ்ரீலங்கா தமிழரா, நீங்கள் உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, இவ்வளவும் அவங்க கேட்டுட்டு கடைசியில் இந்த செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிற வேட அவரே சொன்னார், டிப்டி சீஃப் மினிஸ்டர்
அவங்க வந்து உங்களால் மலேசியாவுக்கு செக்யூரிட்டி த்ரெட்னு சொல்கிறாங்க. ரொம்ப கோவப்பட்டு சொன்னார், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாமல் இப்போ பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நாங்கள் எங்களால் ஆன எல்லா முயற்சிகளும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு வேற ஒரு காரணம் ஒன்றும் இல்லை, அவங்க நடத்தின முறையில் எனக்கு அங்கே வந்து ஒரு சிறை கைதி மாதிரி வச்சுருக்காங்கனால தான் உணவருந்த வேண்டாம் பேசாமல் இருப்போம்னு இருந்துட்டு நான் கடைசியாக ஒரு 9:30 ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டாங்க. அவங்க வந்து அவங்க செக்யூரிட்டி ஆட்களோடு வந்து உள்ளே ஏற்றி விட்டு என்கிட்ட கொடுக்கல பாஸ்போர்ட்டை, அவங்க கேப்டன்ட்டு ரூல்ஸ் அது, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ஃப்ளைட் கேப்டன்ட்டு தான் கொடுத்தாங்க. என்னை உள்ளே வந்து ஏற்றி விட்டு போகிற வரைக்கும் அவங்க கையில் தான் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்க. இல்லை இல்லை, இந்திய சர்க்காருடைய அதான் தூதர் வந்து கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப கவலையோடு கேட்டார். அவர் வந்து அந்த நேரத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கு முன்கூட்டி தெரியாது, எங்களுக்கு இந்த செய்தியே தெரியலை, நாங்கள் ஊடகங்கள் அந்த செய்தி வந்ததை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி நம்ம மலேசிய தூதர் திருமூர்த்தி சொன்னார். The pressure from Sri Lankan government, this is authentic news I came to know from our leaders in Penang. This is behind this, the Sri Lankan government is there because we adopted a resolution in Penang 2014 and 15 International Tamil Conference. I gave the keynote address and we adopted a resolution, Ulaga Tamilar Padhagappu Amaippu, அதுக்கு பேராசிரியர் ராமசாமி தலைவர், அதில் வந்து கொண்டு வந்த தீர்மானம் ஜினோசைட் கமிட்டட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை க்ரைம் ஆஃப் ஜினோசைடுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நிறுத்தணும்ன்றது ரெசல்யூஷன் போட்டோம். அதனால் அந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே ஏற்கனவே மேலே ஆத்திரமாக இருந்தால் எங்கேயும் விட மாட்டாங்க. இந்த பர்டிகுலராக இந்த ஆஸ்பெக்டில் அவங்க உங்களை வரக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுடைய முயற்சி தான் இதுக்கு காரணங்கிறது தெரியுது. போன தடவை நடந்ததுன்னா போன தடவை டிப்டி பிரைம் மினிஸ்டர் வேறு, அவர்கிட்ட எல்லா எம்பிக்களும் போயிட்டாங்க, நம்ம தமிழ் எம்பிக்கள் நேராக போயிட்டாங்க, எனக்கு விசா இல்லைன்னு ஒன்று குலசேகரன் எல்லா எம்பிக்களும் போய் சொல்லி, டிப்டி சீஃப் மினிஸ்டரும் போய் சொல்லி எனக்கு திரும்ப கடைசி நிமிஷத்தில் விசா கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ வேற புதுசாக இல்லை ஹைட் இல்லை, அதை பற்றி எங்கேயும் விசாரணையே வரக்கூடாது, அதை பற்றி பேச்சே வரக்கூடாது சர்வதேச அரங்கங்கள்னு நினைக்குது இலங்கை அரசு. நல்ல கேள்வி கேட்டீங்க. பேராசிரியர் ராமசாமியை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தப்ப அவர் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மொரீசியஸ் பிஎம்ஐயே அந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு போக விடாமல் செஞ்சு உலகத்தில் மிக கடுமையாக இலங்கை அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறது பேராசிரியர் ராமசாமி. ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு தமிழர்னா உலகத்தில் அவர் ஒருவர் தான். அவர் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு விசா இல்லைன்னு 7 தடுத்து வச்சுருந்தாங்க. நரேந்திர மோடிக்கிட்ட போய் நான் சொன்னேன், அவர் வந்து பூர்வீகம் தமிழகம் கொங்கு நாடு, அங்கே போய் டிப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார், பெரிய ப்ரொஃபஸர், பெரிய யூனிவர்சிட்டி சேர்ந்தவர், ராஜபக்சேலாம் அங்கே வர்றா, நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்காமல் இருக்கேன்னு ஒன்று நோட் எழுதி அவர் தான் விசா கொடுத்தார் நரேந்திர மோடி. நீ இந்த கேட்ட கேள்விக்கு சொல்லிடுறேன், 9 என் மகளையும் பேத்திகளையும் நான் பார்க்க போக முடியலை அமெரிக்காவுக்கு, ஆனால் இதுவரையில் எனக்கு விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கல, கேட்டால் செஞ்சுருப்பாங்க நீங்கள், ஆனால் நான் இதுவரைக்கும் கேட்கல அவங்ககிட்ட, நான் யோசிக்கிறேன். இல்லை இல்லை, நான் வந்தாவது உலக அரங்கங்களில் வேர்ல்டு ஃபோரமில் இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கமிட்டட் த க்ரைம் ஆஃப் ஜினோசைட், இது மறக்க முடியாது, லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க, இதை பற்றி ஒரு பொது விசாரணை வேணும், சர்வதேச விசாரணை வேணும், ஜென்ரல் அசம்பிளியில் கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய குரல் எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நினைக்குது. அது வந்து இப்போ வந்து இதில் மூலம் ஏற்கனவே எனக்கு இது விசா இல்லைங்கிற பிரச்சனை நான் அதிகமாக சொல்லிக்கிடலை, இன்றைக்கி அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஒன்றும் செய்யலை, அது எனக்கே தெரியல, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. நான் அவங்கக்கிட்ட வெட்டிங் இன்விடேஷன், எனக்கு பிச்சையும் லெட்டர் எழுதினது, நான் இதுக்கு முன்னாடி போனது, நான் ஒரு எம்பிங்கிறதுக்குரிய ஐடி கார்டு எல்லாம் கொடுத்தும் கூட
அவங்க வந்து அதை காதலியே வாங்கிக்கல. அதை சொல்கிறதில்ல, ஒரே ஒரு லேடியை அந்த அம்மா மட்டும் கொஞ்சம் வந்து தண்ணி குடிக்கிறீங்களான்னு வந்து கேட்டாங்க. மற்றபடி வந்து அவங்க ஒரு மூலையில் ஒரு சிறையில் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. நான் சரின்னு பேசாமல் அங்கே இருந்துக்கிட்டேன். மேரேஜ் ரிசப்ஷன். You see, he tried his maximum, not only the deputy chief minister, the chief minister of Penang state, Lim Kuan Yew, he himself talked to the deputy prime minister and also the home minister over telephone. This was informed to me, and they gave hope before 4 o'clock we may get visa. But at the same time, 11 o'clock the official said, Deputy Prime Minister office itself, we have got the information, you will not be allowed to enter Malaysia. So the very word they said, the very first sentence, you are blacklisted. Mr. Vaiko, you are blacklisted. You can't enter. இதான் அவங்க சொன்னது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதாவது பிளாக் லிஸ்ட், அதாவது எனக்கு என்னென்னா மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கு பிறகு சிலங்கன் கவர்மெண்ட் போனதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னு தெரியும். அவங்க விசா கொடுத்துருக்குறாங்க. அது கொடுத்த பிறகு அங்கே போன உடனே பிளாக் லிஸ்ட்னு சொன்னது எனக்கு. அதை விட என்னென்னா நான் ஒரு செக்யூரிட்டி திரட்டுமா மலேசியா, எனக்கு ரொம்ப சரி பரவாயில்ல, நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக்கிட்டாங்கன்னு நினச்சேன். No. I was not treated like a criminal. I won't say I was treated like a criminal. See, the common courtesies, the genuine courtesies were lacking. Genuine courtesies were lacking. நான் வந்து பிஎம்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் லெட்டர் ஒன்று எழுதுவேன், இப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி. நீங்கள் டேக் அப் த மேட்டர் வித் த மலேசியன் கவர்மெண்ட்னு எழுது. மலேசிய அரசு வந்து இந்த பிரச்சனையில் நடந்து கொண்டது மிக தவறானது. ஒரு நம்மகிட்ட நல்ல ராஜ்ய உறவுகள் இருக்கும்போது, அப்புறம் ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு தெரியும், என் மேலே மலேசியாவில் எந்த கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அனுமதிக்காதது மிகவும் கண்டனத்துக்குரியது. எனக்கு கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எதுலேயுமே ஒரு நன்மை கிடைக்குது பாருங்கள். எனக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னா, இந்த ஒரு பெருசாக நாம் ஒன்றும் 10 மாதம் 1 வருஷம் ஜெயிலில் இல்லை, ஒரு 16 மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அவ்வளோ தலைவர்கள் அது கண்டனம் தெரிவித்தது, நான் உண்மையிலேயே நம்ம நெகிழ்ந்து போயிட்டேன். ஐ எம் வெரி மச் டச்ட். ஐ எக்ஸ்டெண்ட் மை ஹார்டியஸ்ட் தேங்க்ஸ் டு ஆல் த லீடர்ஸ்.